ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மெர்லின் எஃப்எஃப். நான் உங்கள் மெர்லின். ஸோ என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் போகிறேன்னு கேட்டால், ரொம்ப நாளைக்கு அப்புறமா போகிறேன் இல்லையே, நான் வாய்ஸ் ஓவரே போடுறது கிடையாது வரைக்கும். ஸோ ஆமாம் கைஸ், நான் வாய்ஸ் ஓவரே போடுறது கிடையாது, பிகாஸ் எனக்கு பேசவும் தெரியாது, யாருக்கிட்டையும் எதுவும் பண்ணவும் தெரியாது. டபுள் மீனிங் இல்லை, சிங்கிள் மீனிங். ஸோ நம்மளுக்கு பேசவே வராது, அடுத்தவங்கள்ட்ட அதிகமாக பேசுறதும் கிடையாது. ஸோ நம்ம எதுக்கு வாய்ஸ் ஓவர் போடணும்னு நான் விட்டேன். ஸோ நீ வாய்ஸ் ஓவர் போட்டாதான்டா உனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுன்னு சொல்லிவிட்டானுங்க. யூடியூப்பில் நிறைய பேர்ட்ட கேட்டேன். ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் கேட்டப்போ நான் என்னங்க சொன்னாங்கன்னா, நீ வளர் வளர்னு வளர்னா தான் அவனுங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுவானுங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ பேசி போட்டால் தான் நல்ல பேருக்கு நிறையா தெரியுன்றது ஒரு விஷயம், பேசாமல் இருந்தாலும் எதுவும் தெரியாதுன்றது ஒரு விஷயம். ஸோ நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மள்ட்ட இருக்க திறமையாக மற்றவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம், ஐ மீன் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலில் இனிமேல் என்ன வரப்போகுதுன்னா, ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எப்படி அடுத்த மண்டையை உடைக்கிறது, எப்படி ஓசியில் ரூம் கார்டு விளாட்றது, அண்ணன் எப்படி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஹெட்செட் அடிக்கிறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி தரப்போகிறோம். ஸோ நம்ம சேனலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸோ ஒரு ஒன் வீக்கு இல்லைனா ஒன் மந்த்துக்கு நம்ம வெறும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்னத்தை பண்ணுறோமோ அதை பார்க்கலாம். அது என்னமோ ஒரு டைலாக்ஸ் வாங்கல, இன்றைக்கி தேதி இன்றைக்கி என்ன கிளிக்கிறோமோ இல்லையோ, இன்றைக்கி கேலண்டரை கிளிக்கிறோமோ இல்லையோ, இன்றைக்கி என்ன கிளிக்கிறோமோ அதுதான் முக்கியம். ஸோ அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இன்னிலேருந்து நம்ம சேனலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னா நான் இப்போயே சொல்லிடுறேன், ஓகேவா? இப்போ சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் எல்லோரும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு டடா அப்படின்னு போஸ்ட் பண்ணி கிளம்புறீங்க. ஸோ அப்பெல்லாம் கிளம்பக்கூடாது, இருந்து பார்த்துட்டு போகணும், இல்லைன்னா வீட்டுக்கு இதாக வச்சுக்கணும். ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சேனலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் ஒயிட் எஃப்எஃப் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, பட் எனக்கு நல்லாவே தெரியாதால. ஸோ யூஎம்பி இஸ் த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் யூஎம்பி. நான் மனுஷனே கிடையாது தெரியுமா, யூஎம்பியில் அந்த காட்டு காட்டுவா ஸ்கோப் போட்டு ஃபுல் ரெட்டு, வெறும் ரெட்டு கலர் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி நான் இதுவரைக்கும் கேம் பிளே பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் அவங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஹரிஸ்கர் எப்படி ஷார்ட் கனில் தலையை திருப்புறாரோ அந்த திருப்பெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் எப்படி தலையை திருப்புறேன் அதெல்லாம் சொல்லித்தரேன். அண்ட் தென் 360 வியூவில் எப்படி அடிக்கிறது இதெல்லாம் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் கைடன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அது மாதிரி ப்ளே பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கலாம் பட்டார் பட்டார் பட்டார்னு உடச்சிருங்க, ஓகேவா? ஸோ இந்த மேட்ச் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மைல் கேள் இந்த ஓரத்தில் நிற்கிற பாருங்க, இந்த பரதேசி பய அவனாலும் வந்த வேணே. ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலாக நல்லாவே போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பரான மேட்ச் தான் இந்த மேட்ச். ஸோ பங்கம் பண்ணி விட்டேன் இந்த மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. ஒரு ரவுண்டை தவிர, ஏன்னா ஒரு ரவுண்டில் ஏறி போய் நானே அடி வாங்கிட்டு வந்துட்டேன், இதெல்லாம் வெளியே சொல்லிடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். வாய் வேறு ஸ்க்ரோல் ஆகுது அடிக்கடி. ஓகே கைஸ், இந்த மேட்ச் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெறித்தனமாக போச்சு. இது யாரோட ஸ்குவாட்னு பார்த்தா என்னோட ஸ்குவாடு கிடையாது, நான் இப்போதைக்கு தற்சமயமாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்க ஒரு ஸ்குவாடுன்னு வச்சுங்களேன். என்கிட்ட இருக்க பெரிய ஸ்குவாடு ஒன்றே ஒன்று தான், ஜேம் ஸ்குவாட் இஸ் மை பெஸ்ட் பிரதர் அண்ட் கேம் பூஸ்டர் எல்லாமே ஒருத்தன் தான். ஜேம்ஸ்னால் அவங்களுக்கு என்ன தெரியும், ஜேம்ஸ் பண்ணுறான்னு தெரியும், ஆனால் அவன் அப்படி கிடையவே கிடையாது தெரியுமா, இருக்குதுலேயே காமெடி பீஸாக ஒருத்தன் தான். எங்களுக்கு ஸ்குவாட்லேயே பரமா அப்படின்னு அப்போயே எனக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஏதோ ஓட்ட வேலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் சரி பரமா அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு உட்காந்துக்குவேன். ஸோ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் கேம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் ராஜ், ஸ்வைக்கின் ராஜ், இட்ஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் காலேஜ் மேட் அண்ட் டீமேட் அண்ட் மை பிளட் எல்லாமே ஒருத்தன் தான். ஸோ அவனை பற்றி வரும் கன்ஃபார்ம், அவனை பற்றி நான் வீடியோ போடுவேன், ஏன்னா கேம் பூஸ்டர் அவன் தான். ஸோ நம்ம சேனல்லையுமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வரும் கைஸ். ஸோ டடா பபாய், சி யூ. எல்லோரும் ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள், இல்லைன்னு வச்சுங்களேன் சத்தியமாக எடுத்தாலும் நீங்கள் வேணால் ஒன் ஷாட் அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் அது பக்காயிடும், என் சாபம். சரி கைஸ், டடா பபாய், சி யூ, லவ் யூ ஆல்.